we have joined hands with Sangalp and we are conducting walkathon on autism. ஆட்டிசம் வந்து ஒரு நரம்பியல் குறைபாடு, அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த வாக்கத்தானை கண்டக்ட் பண்றோம். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இதை இந்த வாக்கத்தான் நடக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஸ்பான்சர்ஸ் காரணமா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கோம். Thank you.
நாங்க உங்க கையில ஒப்படைக்கிறோம். உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க. நன்றி. அண்ட் முக்கியமான எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பின்னாடி அவங்கவுங்க ஃபேமிலியில அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாதான் அவங்களுக்குலாம் தெரியும். இப்ப வேற யாரோ ஃபேமிலியில பிறக்கிறாங்க, அதனால யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் டொனேட் பண்ணணும், அவங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்கு, அந்த மாதிரி யாருக்கும் தெரியறது இல்லை. அவங்க அண்ணனோ தம்பியோ அவங்க குழந்தைகளோ இருந்தாதான் அவங்களோட வழி வருத்தம் எல்லாமே தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஈவன் ஆர்டிசன் ஸ்கூலே வந்து இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு, ஈவன் சென்னையில மட்டும் ரெண்டு தான் இருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன நீட்ஸ், நம்மளால என்ன ரெகக்னிஷன், என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களையும் இந்த ஃபெசிலிட்டியில நம்ம மதிக்கணும். அதுதான் எங்களுடைய நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஆர்டிசம் கிட்ஸ்க்காண்டி ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கூட சேர்ந்து நினைச்சு அவங்களுக்காண்டி டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இது எங்களோட ப்ராஃபிட் எதுவும் நாங்க இதுல கனெக்ட் பண்ண டொனேஷன், இங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொடுத்த டொனேஷன்ஸ் எல்லாமே அந்த ஆர்டிசம் ஸ்கூல் அந்த மன குறைபாடு மூளை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு போய் சேர போகுது. அதனால உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணு இல்ல, நாங்க ஏதோ ஃபண்டோ ஏதோ நாங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்ல. நீங்க கொஞ்சம் ஆதரிப்பீர், அந்த குழந்தைகள் வந்தா கேலியோ கிண்டலோ எதுவும் செய்யாம அவங்களுக்காண்டி கொஞ்சம் ஆதரிப்போம். அவங்களும் நம்மளோட ஒரு மெம்பர் தான். நம்ம இப்படி நல்ல கைகாலோட நல்ல மூளை வளர்ச்சி எல்லாத்தோட பிறந்துட்டோம், ஆனா அவங்க அப்படி இல்ல, ஏதோ குறைபாடோட பிறந்திருக்காங்க. அதனால அவங்கள நம்ம ஆதரிப்போம், அதான் எங்களோட மெயின் காஸ். அதனாலதான் இந்த வாக்கத்தானும் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதனால நாங்க என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனா, இந்த சொசைட்டில ஆதரிங்க. முதல்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் ஏதோ 1000 ஒருத்தவங்க அந்த மாதிரிதான் இந்த மாதிரி மனக்குறைபாடு உள்ள குழந்தைகள் எல்லாம் பிறந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே 68 ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க. நம்ம ஃபேமிலியில இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காண்ட என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலனா கூட அவங்கள கேலி கிண்டல் அந்த மாதிரி எதுவும் செய்யாம கொஞ்சமா ஆதரிங்க. தட்ஸ் வாட் அதான் நாங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. ரொம்ப நன்றி.